வணக்கம் நண்பர்களே, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து மலேசிய சிட்டிசன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்ற ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் மலேசிய சிட்டிசன்ஸ் இந்தியாவுக்கு வர்றதுக்கு விசா வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து அந்த டூரிஸ்டாக வர்றவங்க, அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, டூரிஸ்டாக வர்றவங்க மட்டும் நீங்கள் வந்து மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு விசா ஃப்ரீயில் நீங்கள் வரலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் வந்து எந்த உங்களுக்கு ஒரு பேமெண்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து வெளியில் போய்ட்டு திரும்பவும் நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம். அதே விசாலேயே நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த விசாவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாடுகளுக்கு உண்டான ஒரு நட்புறவை வளர்க்குற மாதிரி இந்த விசா வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. நிறைய மலேசிய சிட்டிசன்ஸில் நம்ம தமிழ் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ தமிழ் நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு சுற்றுலா வரணும்னு நினைக்கிறவங்க, தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு சுற்றுலா வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி உங்களோட குடும்பத்தோடு வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த நம்மளோட தமிழ்நாட்டை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போகலாம். இது ஒரு ஒரு ஹாப்பி நியூஸ் தான். அது போக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெடிக்கல் அப்புறம் இந்த கான்ஃபரன்ஸு, பிஸ்னஸ் விசா, பிஸ்னஸ் ரிலேட்டடாக வர்றவங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சியாக மெடிக்கலில் வர்றவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த விசா வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ மெடிக்கல் விசாவில் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து இதில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயமா வரணும்னு நினைக்கிறவங்க இதில் வராதிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குன்னு தனியாக நீங்கள் விசா அப்ளை பண்ணி தான் நீங்கள் வரணும். ஓகேங்களா? ஸோ டூரிஸ்டாக வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த விசா அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன், அந்த லிங்கில் இருக்குது. நீங்கள் போய் படித்து தெரிஞ்சுக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.